மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய திமகி தன்னச்சந்திர சகரேந்திர பிரச்சோதி யாத்தை எல்லாேருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பாக்யசாலி பாட்டிகள் அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம் அதாவது பாட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபனேஷன் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்னேன் எப்படிலாம் மகாபிரியவா காலத்தில் பாட்டிகள்லாம் மகா அசோசியேட் ஆகியிருந்தா அவளுக்கு வேறு வழி இல்லாமல் சொத்துக்களை மடத்துக்கு கொடுத்துட்டு பெரியவா கூடவே யாத்திரை போகிறது எல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 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 பாட்டியோட ஒரு அனுபவம் அப்போ மகாபிரியப்பா வந்து ஒரு யாத்திரை போயின்னு இருக்கேன் தமிழ்நாடு ஆந்திரா பாடர் ஆந்திராக்குள்ளே போயாச்சு தமிழ்நாட்டை கிடந்து ஆந்திராக்குள்ளே நடந்துட்டுருக்க மகாபிரிவா யாத்திரை போகிறபோது பெரியவா கூட அன்றைக்கி சில சன்னியாசிகள் சில சுவாமிகளும் நடந்து வர அனந்தானந்த சுவாமிகள் ஓடாச்சேரி சுவாமிகள் தென்னியம் சுவாமிகள் இன்னும் போல் ஒரு நாலஞ்சு சுவாமிகளும் பிரிவாக கூடவே வந்துட்டுருக்கேன் இந்த சுவாமிகளும் துறவர தர்மத்தை ஏற்றுக்கொண்டவா இவாளும் தண்டம் வச்சுருப்பாள் இவாளும் காஷாய வஸ்திரம்தான் போட்டுருப்பாள் பெரியவா கூட நடந்து வந்துட்டுருக்க பெரியவாளோட பக்தர்கள் எல்லாம் கூட்டமாக போயிட்டுருக்கா போகிற வழியில் ஒரு கிராமம் அந்த கிராமம் ரொம்ப சாதாரணமான கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் தன்னோட பாட்டியை கூட்டின்னு வரான் யார் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக பெரியவா இந்த பக்கமாக கடந்து போகிறா அடுத்த ஊருக்கு போயின்னு இருக்க இந்த கிராமத்தின் வழியாக வராங்கிற தகவல் தெரிஞ்சு அந்த இளைஞன் தன்னோட பாட்டியை கூட்டின்னு வரான் என்ன காரணம் அந்த பாட்டிக்கு மகா பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசை அந்த பாட்டிக்கு பார்த்தோம்னா வயசாகி கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சு கொடுத்து கண் பார்வை எப்படின்னா ஒரு மங்களாக தெரியும் இப்போ இன்றைக்கும் பார்த்தேள் அப்படின்னா பல பேர் அப்படி இருக்கா என்ன காரணத்தினால் கண் பார்வை குறைகிறதுனா அந்த காலத்தில் முதுமையினால குறைஞ்சது இன்றைக்கி பார்த்தல் அப்படின்னா பல வியாதிகள்னால் சில பேருக்கு கண் பார்வை ஒரு சாதாரணமான வயசுலே குறைய ஆரம்பிக்கிறது அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது வியாதியோட கொடூரம் அதெல்லாம் இப்போ இந்த பாட்டியை பார்ப்போம் இந்த பாட்டி எப்படி அப்படின்னா வயசாக எடுத்து பார்வை அப்படியே மங்கலாக இருக்கும் தெரியும் ஆனால் தெரியாது ஒரு உருவம் தெரியும் ஆனால் அந்த உருவத்தினுடைய முகம் கண்ணு இதெல்லாம் தீட்சண்ணியமாக பார்க்க முடியாது மகாபிரிவை வந்துட்டுருக்கா இந்த பாட்டியும் பேரனும் ரோடு ஓரமாக நிற்கிறா மகாபிரிவை கிட்டக்க வந்த உடனே இந்த பையனுக்கு என்ன சொல்கிறது ஆனந்தம் தாங்க முடியல இப்போ சில நேரத்தில் நம்ம குழந்தையை கூப்பிட்டுட்டோ பையனை கூட்டிண்டோ பொண்ணை கூப்பிட்டுட்டோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருப்போம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயானு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒருத்தரை நம்ம பார்ப்போம் நம்மளோட பழைய ஃப்ரெண்டாக இருக்கும் ஸ்கூலில் படித்தவனாக இருக்கும் அவனை பார்த்து பல வருஷம் ஆகியிருக்கும் அந்த ஸ்டேஷனில் ஏதோ ஒரு ரயிலில் இறங்கி அவன் நடந்து வந்துட்டு இருப்பான் பெட்டியோட அவனை பார்த்த உடனே நமக்கு என்னாகும் ஆர்வத்தில் நம்ம கூட்டின்னு வந்தோம்ல பையனோ பொண்ணோ மறந்துடுவோம் டக்குட மட்டும் போய் டேய் எப்பா இருக்க அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சுண்டு உறவாடுவோம் குழந்தைய மறந்துடுவோம் அப்புறம் அந்த குழந்த வந்து பக்கத்தில் அப்பா அப்படின்னு ஒன்று நமக்கு ஞாபகம் வரும் அதுபோல் இந்த இளைஞன் இருக்கான் இல்லையா மகாபிரிவோ பார்த்த உடனே தன்னோட பாட்டியை மறந்துட்டான் அந்த பாட்டி தான் மகாபிரிவளை தரிசனம் பண்ணணும்னு கூட்டின்னு வந்திருக்கான் இந்த பாட்டியை கூட்டின்னு வந்திருக்கான் ஆனால் பாட்டியை மறந்துட்டான் இவன் தட்டால்னு ரோட்ல விழுந்து பெரியவாளுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுறான் இப்ப பாட்டி மட்டும் தனியாக இருக்கிற அந்த பாட்டிக்கு அப்படியே மங்களா தெரிகிறது ஒரு அஞ்சாறு பேர் காஷாய வஸ்திரத்தோடு இருக்க அஞ்சாறு பேர் காஷாய வஸ்திரத்தோடு இருக்க மகாபிரிவா இருக்கா நான் மூணு சுவாமிகள் சொன்னேன்னு நாலஞ்சு சுவாமிகள் கூட வந்திருக்கான்னு சொன்னேன்னு திண்ணியம் சுவாமிகள் ஓடாச்சேரி சுவாமிகள் இல்லையா அந்த சுவாமிகள்லாம் பக்கத்தில் இருக்க இந்த பாட்டிக்கு யார் மகாபிரிவான்னு தெரியல இந்த பையன் மகாபிரிவாக பார்த்துட்டு அவரோட பாத்தில் புசுக்குன்னு விழுந்துட்டான் இந்த பாட்டி தடுமாறுறா யார் பெரியவா யார் மகாபிரிவா அப்படின்னு தடுமாறின்ட்ருக்கிறப்ப மகாபிரிவை அதை கவனிச்சிட்டு மகாபிரிவை கவனிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு பாட்டி ஏதோ கிராமத்துலேருந்து வந்திருக்கா எங்கே உள்ளேருந்து வந்திருக்கா நமஸ்காரம் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு பத்தாம் பொதுவாக நமஸ்காரம் பண்ண விடத்தில் மகாபிரிவாளுக்கு உடன்பாடு இல்லை இதுதான் மனித மனிதநேகம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் இருக்கோ இல்லையோ மகாபிரிவாளுக்கெல்லாம் எத்தனை மனித நேயம் அதெல்லாம் இந்த பாட்டி ஏதோ கிராமத்துலேருந்து வந்திருக்கா ஏதோ நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டோமே இந்த கூட்டத்தோட கூட்டமாக பண்ணிட்டோமே அப்படின்னு பெரியவா நினைக்கலை இந்த பாட்டிக்கு அனுகிரகம் பண்ணணும் இந்த பாட்டி தனக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறா அதற்கான சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு மகாபெரிவாக தீர்மானிக்கிறேன் மகாபிரிவில் தீர்மானிக்கிறார் இந்த பாட்டிக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானிக்கிறார் அந்த பாட்டி தொடுமாறின் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா யார் மகாபிரிவா யார் மகாபிரிவா அப்படின்னு பிரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்காக தொடுமாறுருக்கா அப்படி கவனிச்சுட்டு இருக்கும்போது மகாபிரிவா அடுத்து ஒரு உபாயம் பண்ணுறா அந்த பாட்டிக்கு சாதகமாக மகாபிரிவா என்ன செய்தார் அந்த பாட்டிக்கு அனுகிரகம் கிடைத்ததா நாளை நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்